இல்லை கூட ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் கொஸ்டின்ஸாக கூட இந்த பகுதியிலேருந்து வரலாம் ஸோ இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பேஜ் ஓகேவா உன்ன புக்கில் தேர்ட்டி நைன் டேபிள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஓகே இதில் பார்த்தோம் அப்படின்னா நேம் ஆஃப் த டிசீஸ் ஏஜென்ட் சிம்டம்ஸ் இன்குபேஷின் பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் நம்ம நாலு இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஒன்று பாக்டீரியல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் பார்க்க போகிறோம் வைரல் செக்ஸ்வலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் த்ரீ ஃபங்கல் செக்ஸ்வலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஃபோர் ப்ரோட்டோசோவன் செக்ஸ்வலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம் நாலு தான் பார்க்க போகிறோம் நாளிலேயுமே என்ன பார்க்க போகிறோம் நேம் ஆஃப் த டிசீஸ் பார்க்க போகிறோம் அதோட காசிட்டிவேஜன்ஸ் நோயோட பேர் என்ன அந்த நோய்க்கான காரணம் என்ன சிம்டம்ஸ் என்ன அறிகுறிகள் என்ன இன்குபேஷன்ஸ் பீரியட் நோய் வெளிப்படும் காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாக்டீரியல் செக்ஸ்வலி ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கொனேரியா கொனேரியா அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெட்டை நோய் அப்படின்னு சொல்கிறோம் இதோட காசிட்டிவ் ஏஜென்ஸ் எதுனா நெசசரியா கொனேரியா அப்படின்னு சொல்கிறது சிம்டம்ஸ் பார்த்தோம்னா அஃபெக்ட்ஸ் த உழித்ரா ரெக்டம் த்ரோட் அண்ட் இன் ஃபீமேல்ஸ் த சர்விக்ஸ் ஆல்சோ கெட் அஃபெக்டட் இதில் சிறுநீர் வடிகுலா யுழித்ரா ரெக்டம் மலக்குடல் த்ரோட் தொண்டை பெண்களுடைய கருப்பை வாய் ஆகிய பகுதியில் பாதிப்பை ஏற்படுத்துது பெயின் அண்ட் பஸ் இந்த ஜெனடிக்கல் ட்ராக் அண்ட் போனிங் சென்சேஷன் டூரிங் யூரினேஷன் பிறப்பு பாதையில் வலி சீல் வடிதல் சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் உணர்வு இந்தோடய இன்கபேஷன்ஸ் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா டூ டூ ஃபைவ் டேஸ் ரெண்டுலேருந்து அஞ்சு நாட்கள் நெக்ஸ்ட்டு சிப்ளீஸ் சிப்ளீஸ் காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் எது அப்படின்னா ரெப்போனிமா பாலிடம் இதில் வந்து த்ரீ ஸ்டேஜஸ் நம்ம பார்க்கறோம் ப்ரைமரி ஸ்டேஜ் செகண்டரி ஸ்டேஜ் டெர்ஸரி ஸ்டேஜ் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ப்ரைமரி ஸ்டேஜ் கார்மேசன் ஆஃப் பெயின்லெஸ் அல்சர் ஆன் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா இதை பார்த்தோன்னா பாலுறுப்புகளோட புறப்பகுதியில் வலியற்ற புண்கள் தோன்றுது செகண்டரி ஸ்டேஜ் செகண்டரி ஸ்டேஜ் ரெண்டாயிரத்தி இரண்டாம் நிலையில் ஸ்கின்லீசன் ராசஸ் ஸ்வால் அண்ட் ஜாயின்ஸ் ஃபீவர் அண்ட் ஹேர்லாஸ் தோல் புண்ண தோல் புண் ஏற்படுது சொரி தோல் தடுப்பு ஏற்படுது ஸ்வாலன் ஜாயின்ஸ் மூட்டுகளில் வீக்கம் ஏற்படுது ஃபீவர் அண்ட் ஹேர்லாஸ் காய்ச்சல் மற்றும் முடி உதிர்வு டெர்செட் ஸ்டேஜ் ட்ரெஸர் ஸ்டேஜ் மூன்றாம் நிலையில் பார்த்தோன்னா அப்பீரியன்ஸ் ஆஃப் கொரானிக் அல்சர் அண்ட் நோஸ் லோவர் லேக்ஸ் அண்ட் பேலட் லாஸ் ஆஃப் மூமெண்ட் மென்டல் டிசார்டர்ஸ் விசுவல் இம்பேர்மெண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கம்மாஸ் சாஃப்ட் நான் கேன்சரியஸ் க்ரோத் என்ன சொல்கிறோம் அப்படின்னா மூக்கு கீழ்கால் பகுதி அன்னப்பகுதி இதெல்லாம் வந்து நால் பாட் நால் பட்ட புண்கள் ரொம்ப நாளாக புண்ண அல்சர் இருந்துகிட்ருக்குது நெக்ஸ்ட் பார்த்தா லாஸ் ஆஃப் மூமெண்ட் டோட்டலாக அவங்களுடைய மூமெண்ட்ஸ் என்ன இயக்கம் இயக்கமின்மை அவங்களால நகர முடியலை நெக்ஸ்ட் பார்த்தா மென்டல் டிசார்டர்ஸ் மனநில பாதிப்பு ஏற்படுது விசுவல் இம்பேர்மெண்ட் பார்வையில் கோளாறு ஏற்படுது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதையே பிரச்சனைகள் ஏற்படுது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மென்மையான பரவும் தன்மையற்ற கட்டிகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம் இதோட இன்குபேசன் சிப்ளீஸ் இந்த இதோட இன்குபேஷன்ஸ் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா டென் டு நைன்டீன் டேஸ் பத்துலேருந்து தொண்ணூறு நாள் வந்து இதோட இன்குபேசன்ஸ் பீரியட்ஸாக காணப்படுது அதுலேயே வந்து நம்ம த்ரீ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பக்திய டிசீஸ் வந்து கிளாமிடியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதோட காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம்னா கிளாமடியா ட்ராக்கோமெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் கிளாமீடியா ட்ரகோமெட்டிஸ் இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ட்ரகோமா அஃபெக்ட் செல் ஆஃப் த கார்னார் எபித்தீரியம்ஸ் இந்த யூரினோ ஜெனிட்டல் ட்ராக் ரெஸ்பிரிவ் ட்ராக் கன்ஜெக்டிவா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ட்ரகோமானா கண் இமை அரிப்பு அந்த பகுதியில் என்ன ஆகுதுன்னா அப்புறம் ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் அந்த யூனோஜெனிட்டல் ட்ராக்லாம் என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் வருது சுவாச பாதை ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லே பா பிரச்சனை வருது அதுக்கப்புறம் கண்களில் இருக்கக்கூடிய கன்ஜெக்டிவாக அதில் வந்து மெயினாக வந்து தூண் எபித்தீலியல் செல்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடிய காலம்னார் எபித்தீலியல் செல்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது பாதிப்படையுது இதோட இன்குபேஷன்ஸ் பீரியட் நோய் வெளிப்படும் காலம் பார்த்தோன்னா ரெண்டுலேருந்து மூணு வாரங்கள் அப்படி இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா சிக்ஸ் வீக்ஸ் ஆறு வாரங்கள் வரை இதோட இன்குபேஷன்ஸ் பீரியட் வந்து காணப்படுது நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன சொல்கிறோம் அப்படின்னா லிம்போ கிரானலோமா வெனேரியம் அப்படின்னு சொல்கிறோம் இதோட மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமடியோ ட்ரோக்கோ கேமிடிஸ் அப்படின்னு சொல்கிறது இதோட காசிட்டிவ் ஏஜென்ட்ஸாக இருக்குது இதில் ப்ராப் இதில் பார்த்தோன்னா சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம க்யூட்டேனியஸ் அர்மியூகோசல் ஜெனட்டிக்கல் டேமேஜ் யுரைத்ரட்டிஸ் அண்ட் எண்டோ சர்வசிட்டிஸ் லோக்கலி ஹார்ம்ஃபுல் அல்சரைசன் அண்ட் ஜெனட்டிக்கல் எலிஃபென்ட் டயாசிஸ் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிறப்பு உறுப்பின் தோல் அல்லது கோளைப்படலாம் பாதிக்கப்படுறது சிறுநீர் வடிவுகளாயில் அலர்ஜி ஏற்படுது உள் கருப்பை வாய் அலர்ஜி ஏற்படுது அங்கங்கே கேடு தரும் புண்கள் வந்து ஏற்படுது இனப்பெருக்க உறுப்பு யானை குழந்தை இனப்பெருக்கத்தில் என்னாவது எலிஃபென்ட் டயாசிஸ் டிசீஸ் வருது இதோட இன்குபேஷன்ஸ் பீரியட் பார்த்தோன்னா அந்த கிளாமி இன்குபேஷன் பீரியடும் இந்த அந்த லிம்போ கிராண்ட்லோமா அந்த வெனேரியமோட இன்குபேஷன் பீரியடும் ஒரே மாதிரி தான் இருக்குது டூ டு த்ரீ வீக்ஸ் அல்லது என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப் டு சிக்ஸ் வீக்ஸ் இது வந்து நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து பாக்டீரியல் டிசீஸ் அந்த பாக்டீரியல் டிசீஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் கொனேரியா சிப்ளிக்ஸ் கிளாமிடையசிஸ் லிம்போ கிரானிலோமா வெனேரியம் இது வந்து நாலு பாக்டீரியல் டிசீஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் இதோட காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி அதோட இன்குபேஷன்ஸ் பீரியட் வந்து நீ தெரிஞ்சிருக்கணும் நெக்ஸ்ட் செகண்ட் வைரல் செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வைரஸ் பால்வினை தொற்று நம்ம பார்க்க போகிறோம் இன்ஃபெக்ஷன் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஜெனிட்டல் ஹெல்த் ஜெனிட்டல் ஹெப்ஸ் அப்படின்னு சொல்வது பிறப்புறுப்பு அக்கி அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு மெயின் வந்து ஹெப்ஸ் சிம்ப்ளஸ் வைரஸ் ஹெப் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த சோஸ் இந்த அரவுண்ட் உல்வா வெஜினா உரைத்ரா இன் ஃபீமேல் ஆர் சோஸ் ஆன் ஆர் அரவுண்ட் பீனிஸ் இன்மேல் பெண்களோட பெண்குறி வெளியுதழ் கலைவி கால்வாயில் சிறுநீர் வடிகுழாயில் சுற்றி புண்கள் அது மாதிரி ஆண்களோட ஆண்குறிய சுற்றிலும் புண்கள் ஏற்படுது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பெயின் டூரிங் யூரினேஷன் ப்ளீடிங் பிட்வீன் பீரியட்ஸ் என்ன ஆகுதுன்னா சிறுநீர் கழிக்கும் போது வலி ஏற்படுது மாதவிடாய் சுழற்சி கிடையாது என்ன ஆகுது அப்படின்னா ப்ளீடிங் மே அந்த ரத்தப்போக்கு ஏற்படுது நெக்ஸ்ட் வந்து ஸ்வெல்லிங் இன் த க்ரோயிங் நோட்ஸ் அந்த தொடை இடுக்குகளில் நினைநீர் முடிச்சுகளில் வீக்கம் காணப்படுது ஸோ இதோட இன்கபேஷன்ஸ் பீரியட் பார்த்தோன்னா டூ டூ டொண்ட்டி ஒன் டேஸ் ஆவரேஜாக என்ன சொல்கிறான் அப்படின்னா சிக்ஸ் டேஸ் சராசரியாக ஆறு நாட்கள் அதோட இன்குபேஷன்ஸ் பீரியட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிசீஸ் ஜெனிட்டல் வார்ட்ஸ் பிறப்புறுப்பு மறுக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு மெயினாக வந்து இதோட காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் எதுனா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் ஓகே ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் த ஹார்ட் அவுட் க்ரோத் ட்யூமர் அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியா சர்வேக்ஸ் அண்ட் பெரனியல் ரீஜியன் இதில் பார்த்தோன்னா இன அந்த இனப்பெருக்க உறுப்புகளில் வெளிப்பகுதியில் கருப்பை வாய் மலவாயை சுற்றி பகுதியிலும் கடினமான புடைப்புகள் கட்டிகள் ஏற்படுது இது வந்து இதோட இன்குபேசன்ஸ் பீரியட் பார்த்தோன்னா ஒன் டூ எயிட் மந்த் ஒன்றுலேருந்து எட்டு மாதங்கள் இதோட வந்து இன்குபேசன்ஸ் பீரியடாக இருக்குது ஓகே ஹார்ட் அவுட் க்ரோத் ஆண்ட் த எக்ஸனல் ஜென்டீரியா சர்விக்ஸ் அண்ட் பெரினியல் ரீஜியன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஹெப்பாட்டிஸ் பி ஹெப்பாட்டிஸ் பி கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இதோட காசிட்டிவ் ஈசன் வந்து ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ் பி அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஹெப்பார்டிஸ் பி வைரஸ் இதில் வந்து பார்த்தோன்னா ஃபெடிக் ஜாண்டிஸ் ஃபீவர் ராஸ் அண்ட் ஸ்டமக் பெயின் இதில் பார்த்தோம் அப்புறம் என்ன இருக்குது சோர்வு ஓகே அதுக்கப்புறம் மஞ்சள் காமாலை காய்ச்சல் தோல் தடிப்பு வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படுது இதில் வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து லிவர் லிவர் சர்க்கோசிஸ் அண்ட் லிவர் ஃபெயிலியர் இன் லேட்டர் ஸ்டேஜ் அந்த கல்லீரல் இருக்க இறுதி நிலையில் வந்து கல்லீரல் டோட்டலாக என்ன ஆயிடுது அப்படின்னா செயலிழப்பு ஓகேவா லிவர் ஃபெயிலியர் அந்த கல்லீரல் செயல் செயலிழப்பு ஏற்படுது இது எத்தனை நாள் வந்து இதோட இன்குபேஷன்ஸ் பீரியட் எவ்வளோ நாள்னா தேர்ட்டி டு எயிட்டி டேஸ் வரைக்கும் இதோட இன்குபேஷன் பீரியட்ஸ் வந்து காணப்படுது ஸோ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏஜ் எயிட்ஸ் வந்து ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் இது வந்து ஹச்ஐவி அப்படின்னு சொல்லுவோம் எல்லார்ஜ் லிம்னோட்ஸ் ப்ரொலாங்கடு ஃபீவர் ப்ரொலாங்டு டயரியா வெயிட் ரிடக்ஷன் நைட் ஸ்வெட்டிங் நிணலின் முடிச்சு வந்து பெரிதாகிறது நீண்ட நாள் வந்து என்ன இருக்குன்னா ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும் காய்ச்சல் இருக்கும் நீண்ட நாள் வந்து என்ன இருக்குன்னா வயிற்றுப்போக்கு இருக்கும் அதுக்கப்புறம் உடல் இடை குறைதல் இரவில் பார்த்தோன்னா நைட்டில் பார்த்தோன்னா ரொம்ப அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வேர்க்கும் ஸோ இதோட இன்கபேசன்ஸ் பீரியட் பார்த்தோன்னா டூ டூ சிக்ஸ் வீக்ஸ் ஈவன் மோர் தென் டென் இயர்ஸ் ரெண்டுலேருந்து ஆறு வாரங்கள் முதல் அப்படி இல்லைன்னா பத்து ஆண்டுகளுக்கு மேலும் வரைக்கும் என்ன பண்ண வரைக்கும் இன்கு பீரியட்ஸ் வந்து காணப்படுது நெக்ஸ்ட்டு ஃபங்கல் டிசீஸ் ஃபங்கல் டிசீஸில் நம்ம பார்க்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான் கேண்டி டயாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து கேண்டியா அல்பிகன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்டாக்ஸ் மவுத் த்ரோ இன்டர்ஸ்னல் ட்ராக் அண்ட் வெஜினா இது வந்து வாய் தொண்டை அந்த குடற்பாதை இன்டெஸ்னல் ட்ராக் குடற்பாதை மற்றும் கலவிக்கால் ஆகிய பகுதியெல்லாம் பிரச்சனை ஏற்படுது அஃபெக்ட் பண்ண அட்டாக் பண்ணது தா தாக்குது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெஜினல் இச்சிங் சோர்னஸ் அப்னார்மல் வெஜினல் டிஸ்சார்ஜ் பெயின் டூயிங் யூரினேஷன் கலவிக்கால் வில அரிப்பு அல்லது புண்கள் ஏற்படுது கலவிக்கால்களில் திரவம் வந்து அதிகமாக வந்து மிகை இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து வலியுடன் சிறுநீர் கழித்தல் உங்கள் யூரின் போகும்போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா பெயின் இருக்குது இதோட இன்குபீசன் பீரியட் வந்து இது கிடையாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபைனல் இன்ஃபெக்ஷன் ப்ரோட்டோசோவன் செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டி இன்ஃபெக்ஷன் ப்ரோட்டோசோவா பால்வினை தொற்று பார்க்க போகிறோம் இதில் வந்து ட்ரைகோமோனியாசிஸ் ட்ரைகோமோனியாசிஸ் அப்படின்னு சொல்கிறது சொன்னால் ட்ரைகோமோனஸ் வெஜினலிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இதுதான் காசிட்டிவ் ஏஜென்ஸாக இருக்குது இதில் பார்த்தோன்னா வெஜினட்டிஸ் கிரீனிஸ் எல்லோ வெஜினல் டிஸ்சார்ஜ் இச்சிங் அண்ட் பர்னிங் சென்சேஷன் யோரித்ரெட்டிஸ் அதுக்கப்புறம் எபிடி டைமெட்டிக்ஸ் அண்டு ப்ரோஸ்டேட்டிஸ் இதெல்லாம் வந்து கலவி கால்வையில் அலர்ஜி அதுக்கப்புறம் வந்து பச்சை மஞ்சள் கலந்த கலவிக்கல் அந்த கலவி கால்வை திரவ வெளிப்பாடு அரிப்பு இருக்கும் எரிச்சல் உணர்வு சிறுநீர் வடிகுழலில் அலர்ஜி மிந்தகம் மேல்சூழல் நாலு அலர்ஜி ப்ராஸ்டைட் சுரப்பி அலர்ஜி எரோத்ரெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் எரோத்ரெட்டிக்ஸ் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் எபிடி டயமெட்டிக்ஸ் ப்ராஸ்டேட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ப்ராஸ்டைட்டிஸ்னால் ப்ரோஸ்டைட் சுரப்பி அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் ஏபிடி டயமெட்டிஸ்னா என்ன சொன்னோம் விந்தக மேல் சுருள் நால அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் எர்ட் திருடிஸ்னால் சிறுநீர் வடிகுல அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோம் இதோட இன்குபேஷன்ஸ் பீரியட் பார்த்தினா ஃபோர் டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் இந்த இப்போ பார்த்துருக்கக்கூடிய அந்த செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்லாம் நாலு வகையான இன்ஃபெக்ஷன் பார்த்தோம் ஒன்று பாக்டீரியல் செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் டூ வந்து வைரல் செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் த்ரீ வந்து ஃபங்கல் Sexually Transmitted Infection, Protozoan Sexually Transmitted Infection, bacteria பொர்த்து வரைக்கும் 4, கொனேரியா சிப்ளீஸ் கிளாமி டயசிஸ் லிம்போ கிரானுலோமா வெநரம் அதே மாதிரி வைரலை பொறுத்த வரைக்கும் நாலு Genital ஹெல்த் ஜெனிட்டல் வார்ட்ஸ் hepatitis பி AIDS ஃபங்கலை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் கேன்டிடையாசிஸ் பார்த்தோம் மாதிரி protozoan பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் ட்ரோகோமோனியாசிஸ் ஓகே பி ஃபோர் பி ஃபோர் பி ஒன் அப்படின்னு நினை ஓகே அதே மாதிரி காசிட்டிவ் ஏஜென்ட்ஸை நினைவச்சிக்கோ இன்குபேசன்ஸ் பீரியட் அதோட சிம்டம்ஸ் சிம்டம்ஸில் என்னென்ன சிம்டம்ஸ் வந்து இந்த சிம்டம்ஸை கொடுத்து கூட உனக்கு ஒன் மார்க்ஸ் கொஸ்டின் கேட்கலாம் இல்லைனா அதோட அதோடைய நேம் டேம் ஆஃப் த டிசீஸை கொடுத்து காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் கேட்கலாம் அப்படி இல்லைன்னா இன்குபேசன்ஸ் பீரியட் கேட்கலாம் எப்படி வேணாலும் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஸோ இந்த டேபிள் த்ரீ பாயிண்ட் ஒன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டேபிள் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்